வணக்கம் இது எஃப்னோ தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ஆட்சியை ஏவிபியிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று மக்கள் கூறுகின்றனர் அனுரகுமாரன் பல தசாப்தங்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜபக்சர்கள் தற்பொழுது காணாமல் போயுள்ளதாக ஏவிபியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்க அறிவித்துள்ளார் மீண்டும் ஒருமுறை ராஜபக்ச முகாம் நாட்டில் அமைக்க முடியாத அளவுக்கு ஸ்ரீலங்கா புதிய பெருமனு சிதறி போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் அரசாங்கத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை கண்காணிப்பதற்காக ஈவிபி இருந்து ஒருவரை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்தால் போதும் என்று மக்கள் எண்ணினர் ஆனால் இன்று ஆட்சியை ஏவிபியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மக்கள் கூறுகொண்டனர் இதனை கூறும் மக்கள் நினைத்தால் எம்மால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமென்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஏவி தலைவர் அனுருகுமார் திசநாயக்கா பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தேரர் வைத்தியசாலையில் நம்மதி அனைத்து பல்கலைக்கழக பி சபையின் ஏற்பாட்டாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பேச்சாளர் அறிவித்துள்ளார் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தங்காலை சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய தரப்பில் சொல்லப்பட்ட செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது எரிபொருளுடன் மாத்திரைகள் கலக்குமாறு அறிவுரை வழங்கப்பட்டதா எரிபொருளில் ஒக்டேன் பெறுமதி அதிகரிப்பதற்காக கந்தகத்தின் அளவை குறைப்பதற்கு எரிபொருளுடன் மாத்திரையை கிழக்குமாறு எந்தொரு நிறுவனத்துக்கும் ஆலோசனை அல்லது அனுமதியும் வழங்கவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது குறிப்பாக மாத்திரைகள் விளம்பரப்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் குறிப்பிட்ட நிறுவனம் மோசடி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வுக் கூடத்தில் தரமான முறைப்படை பரிசோதனை செய்யாமல் உள்நாட்டு சந்தையில் டீசல் மற்றும் பெட்ரோல் குறைந்த ஒக்டன் காணப்படுவதாக குறித்த நிறுவனம் வெளியிட்ட விளம்பரங்கள் குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவிக்கப்பட்டுள்ளது பொய்யான பிரச்சாரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் மக்களிடம் குட்டுத்தாபனம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் சொல்லியுள்ளனர் துபாயில் சிக்கித் தவிக்கும் எண்பது இலங்கை பெண்கள் ஒரு வீட்டில் மாத்திரம் முப்பது பேர் தடுத்து வைப்போம் டுபாக்கி வேலைக்கு சென்ற எண்பது இலங்கை பெண்கள் அங்கு சிக்கி தவிப்பதாக அந்த நாட்டு தூதரக பெண்கள் மற்றும் சிறுவிவார அமைச்சு அறிவித்துள்ளது இவ்வாறு பல்வேறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களூடாக டுபாக்கி வேலைக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஐம்பது பெண்கள் டுபாயில் உள்ள இலங்கை கன்சியூலர் அலுவலகத்தில் சிக்கி தவிப்பதுடன் மீதமுள்ளவர்கள் ஒரு வீட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் டுபாக்கி பணி நிமித்தம் சென்றவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா விசாவில் வந்தவர்கள் இவ்வாறு இருப்பினும் இவர்களை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு பெண்கள் சிறுபார அமைச்சு டுபாயில் இருக்க இலங்கை கன்சூலர் அலுவலகத்துடன் இணைந்து செயற்படும் என்ற பெண்கள் மற்றும் சிறுவர் அமைச்சு கீதா குமாரசிங்க அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார் பழுதூக்கல் போட்டியில் தேசிய மட்டத்தல் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு மாணவன் சாதனை அகில இலங்கை பாடசாலை விளையாட்டு விழாவில் மட்டக்களப்பு புது கண்ணகி மகா வித்தியாலய மாணவன் யோகேந்திரன் பழுதூக்கல் போட்டியில் தேசிய மட்டத்தல் முதலிடத்தை பெற்றுள்ளார் புனருவை பிரதேசத்தில் இடம்பெற்ற அகில இலங்கை பாடசாலை விளையாட்டு விழாவில் இருபது வயதுக்கு உட்பட்ட பிரிவில் நூறு கிலோவுக்கும் மேற்பட்ட பழுதூக்கல் போட்டியில் கலந்து கொண்டு தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பெற்று மாகாணத்துக்கும் மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார் குறித்த பெருமை வழங்கிய பொதுக்குடியிருப்பு கண்ணகி மகா வித்தியாலய மாணவன் யோகேந்திரன் சதீஷ்காந்த் மற்றும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் ஆகியோருக்கு வாழ்த்துக்களையும் பாடசாலை சமூகத்தினர் தெரிவித்துக் கொள்கொண்டனர் இன பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு ஒரு வருட ஜனாதிபதி வாக்குறுதியை வரவேற்பதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இனப்பிரச்சினைக்கான முழுமையான தீர்வு புதிய அரசியமைப்பினோட ஒரு வருட காலத்துக்குள் செய்து முடிக்கப்படும் என்று ஜனாதிபதி டெனிட் விக்ரமசிங்க வாக்குறுதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவித்துள்ளார் குறிப்பாக புதிய அரசியலமைப்பினூடாக இனப்பிரச்சினை முழுமையாக தீர்வு காண்பதான வேலைத்திட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதே ஜனாதிபதி முன்னெடுக்கின்ற போதும் எங்களுடைய முழுமையான இணக்கப்பாடும் முழுமையான ஆதரவும் அதற்கு இருக்கும் என்பது எங்களுடைய உத்தியபூர்வ நிலைப்பாடாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலப்பகுதியில் எவ்வளவு சேர்ந்து செயற்பட்டோம் என்பதை அவர் அறிவார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து பாராளுமன்றம் அரசியமைப்பு பிரிவையாக மாற்றப்பட்ட காலத்திலிருந்தும் ஒரு பிரிணை நிறைவேற்றப்பட்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து இதற்கான முன்னெடுப்புகள் குழு என்ற அமைக்கப்பட்டது அந்த வழிகாட்டல் குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனும் நானும் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம் புதிய அரசியமைப்பு தொடர்பாக இரண்டு இடைக்கால அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் இரண்டாவது இடைக்கால அறிக்கையோடு நிபுணர் குழுவினால் வரையப்பட்ட ஒரு முழுமையான அரசியமைப்பு வரைவு கூட அப்பொழுது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வந்து ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக முன்னர் சஜித் பிரேமதாசாவுடன் தேர்தல் அறிக்கையில் இந்த முயற்சியில் தொடர்ந்து செய்யப்பட்ட முடிவை எட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டது

கொள்ளப்பட வேண்டும் ஜனாதிபதியின் கருத்தை வரவேற்கின்ற நேரத்தில் இதற்கு முன்னர் பங்களித்ததைப் போல் முழுமையான பங்களிப்பை கொடுப்போம் என்று ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சுமந்திரன் என்னை நம்பிய மக்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் அமைச்சர் பிரசன்னரனதோங்க இருபத்தி ரெண்டு வாக்கெடுப்பின் போது யானை சவாரி செய்ததும் வெளிநாடு செல்வதும் குறித்து அமைச்சர் பிரசன்ன பழக்கம் மக்கள் கருத்துக்கு அடிபணிந்து தனது மனசாட்சியின்படி சரியான நேரத்தில் தேவையான அரசியல் முடியை எடுப்பேன் என்னை நம்பும் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் இந்த நேரத்தில் தனி விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆதரிப்பது யானை முதுகல் சவ்வாறு செய்வதல்ல ரகசிய வாக்கெடுப்பு என்பது மொட்டு விட்டு செல்வதற்கான வாக்கெடுப்பு அல்ல அரசியல் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் பிரசன் ரணதுங்க விளக்கம் அளித்துள்ளார் இதுவரை மனசாட்சிக்கு உடன்பாடான தீர்மானங்கள் மட்டுமே எடுத்ததாகவும் மக்கள் ஆணைக்கு தலைவணங்கி தீவின் என்றத்தில் அரசின் முடிவுகளை எடுப்பதற்கு எப்போதும் பின் நின்றதில்லை தன் மீது இதுவரை நம்பிக்கை வைத்த மக்களை எந்த வகையிலும் மக்களுக்கு துரோகம் செய்வதில்லை என்றும் நகர அபுறுத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சரும் ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான பிரசன் ரணதுங்க அறிவித்துள்ளார் தலவாக்கல்லை பூண்டுலோயா பிரதான வீதியில் தளவாக்கலை நகரத்தை அண்மித்த பகுதியில் ஒலிரூட் பகுதியில் பாரியம் மண்மேடு சரிந்து விழுந்ததில் குறித்த வீதிமான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக தலவாக்கல்லை போலீசார் அறிவித்துள்ளனர் மளிக பகுதிகளில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் பிரதான வீதிகளில் பாரிய மண் சரிவுகள் இடம்பற்ற வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் தலவாக்கல்லை புண்டுலோயா பிரதான வீதியில் இவ்வாறு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தலவாக்கல்லை புண்டுலோயா பிரதான வீதியை பயன்படுத்தும் வாகன சார்தைகள் குறித்த வீதிக்கு பதிலாக வேறு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டார் இதேவேளை இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்தின் கீழ் இதேவேளை இந்த மண்சரிவு ஏற்பட்ட இடத்தின் கீழ்ப்பகுதியிலுள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்து வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது தலவாக்கல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து கடும் மழையினால் பல வீதிகள் மண்மேடு சரிந்து வீழ்ந்திருப்பதுடன் அந்த வீதிகளின் போக்குவரத்து ஒருவழிப் போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை காண அரசாங்கத்துக்கு ஆதரவில்லை தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவிப்போம் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி தற்போதைய சூழ்நிலையில் ஆதரவு வழங்காது என்று கூட்டணியின் பிரதித்தலைவரும் மலிக மக்கள் முன்னணியின் தலைவருமான ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருப்பதுடன் ஊடகவியர்கள் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ஊடக சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு பிளவுகள் ஏற்பட வேண்டுமென்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு எந்த ஒரு குழப்பமும் எங்களுக்கு இல்லை உடனடியாக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் உள்ளது சிலவேளை ஊடகங்களால் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு கேள்விகளை பொறுத்து பதில்களை வழங்கலாம் அதனை வைத்துக்கொண்டு குழப்பம் என்று கூற முடியாது ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற தீபாவளி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு எமக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கொழும்புக்கு வெளியில் இருந்தால் நாம் பங்கேற்கவில்லை கொழும்பில் இருந்த மனோ கணேசன் நிகழ்வில் பங்கேற்றார் தீபாவளி என்பது தமிழர்களின் பண்டிகை அதற்கு அழைப்பு விடுத்தால் செல்ல வேண்டியது தமிழர்களின் மரப்பாகும் தீபாவளி நிகழ்வுக்கு சென்றதனால் முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துக்கு ஆதரவு என்ற முடிவுக்கு வரக்கூடாது அத்தகைய ஒரு தீர்மானத்தை இன்னும் நாம் எடுக்கவில்லை வெள்ளையர் அல்லாத இந்திய வம்சாவளி ஒருவர் இங்கிலாந்து பிரதமராக தெரிவாகியுள்ளார் இது பெருமைப்பட வேண்டிய விடயமாகும் பல தசாப்தங்களுக்கு முன்னர் வெள்ளையர்கள் எம்மை ஆண்டனர் அந்த மண்ணில் தெற்காசிய நாட்டவர் ஒருவர் வெள்ளையர்களை ஆழ்வது மகிழ்ச்சி இங்கிலாந்தில் இளம் பிரதமர் ஒருவர் பிரதமராக வந்திருப்பது போல இலங்கையிலும் எதிர்காலத்தில் இளம் ஜனாதிபதி ஒருவர் தெரிவாக்க வேண்டாம் இந்திய பிரதமராக மோடி தெரிவான பின்னரே அமெரிக்காவின் உப ஜனாதிபதி இங்கிலாந்தின் பிரதமர் உட்பட்ட முக்கிய பதவிகளில் ஆசிய நாட்டவர்களால் வரக்கூடியதாக உள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமையகம் எதிர்வரும் முப்பதாம் தேதி திறக்கப்பட உள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் உட்பட்டவர்கள் நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்றும் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் தாய் மறைத்து வைத்த தங்கத்தை களவாடிய மகன் கைது தனது தாயின் தங்கச் சங்கிலே கைச்செங்கிலி ஆகியவற்றை திருடிய புதல்வனை அனுராதபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர் அனுராதபுரம் விஜயபுர பகுதிக்கு அருகில் வசிக்கும் முப்பத்தி ஐந்து வயதான நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் தலையணு மறைத்து வைத்திருந்த தங்கச்செங்கிலி மற்றும் கைச்செங்கிலி ஆகியவற்றை காணவில்லை என்ற தாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த நகைகளின் நிறை மற்றும் பெருமதி தமக்கு தெரியாது என்றும் அந்த தாய் போலீசாரிடம் அறிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட புதல்வனை அனுராதபுரம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம் யாழ்ப்பாணத்தில் நோர்வையிலிருந்து வந்தவரால் பிராமகள் பாடசாலைமானவே கர்ப்பம் நோர்வையிலிருந்து கடந்த ஆணி மாதம் யாழ்ப்பாணம் வந்தவரால் அவரது மனைவியின் அக்காமகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றதன் யாழ்ப்பாணம் சவுகச்சேரி பகுதியில் பதினெட்டு வயதான பாடசாலை மாணவி என யுவதியே கடந்த சனிக்கிழமை தனியார் கல்வி நிலையத்தில் கற்றுக்கொண்டிருந்தபோது வாந்தி எடுத்ததுடன் தலை சொற்றுடன் மயங்கி நிலைக்கு சென்றுள்ளார் உடனடியாக அவரை பகுதியில் பகுதியிலுள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு கல்வி நிறுவனத்தினர் கொண்டு சென்றதுடன் மாணவியின் தாயாருக்கும் தகவல் கொடுத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த வைத்தியர் அவர் கற்பமாக உள்ளார் என்றும் தாயாருக்கு தகவல் கூறியுள்ளார் இதையடுத்து தாயார் மகளை விசாரணைக்கு உட்படுத்திய போது ஒரு ஒரு மாதங்கள் முன்வந்த தனது தங்கையின் கணவரின் செயற்பாட்டை தயார் அறிந்து அதிர்ந்துள்ளார் நோர்வேயில் வசித்து வரும் தனது தங்கையின் வீட்டில் மாணவி மாணவியின் தாயார் மற்றும் இன்னொரு மகனும் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் குடும்பமாக நோர்வேயிருந்து வந்த தங்கை மற்றும் தங்கையின் கணவர் தங்கையின் இரு பிள்ளைகளும் மாணவியின் குடும்பத்துடன் ஒரே வீட்டில் மூன்று கிழமைகள் தங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக கல்வி நிறுவன இயக்குனர் சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க முற்பட்டபோது தாயார் அதனை தடுத்து நிறுத்தியதுடன் குடும்பமாக கொழும்பு சென்றுவிட்டதாக கல்வி நிலையத்தினுடாக தகவல் வெளிச்சத்துக்கு ஹல்முனை ரஷ்மத் ஃபவுண்டேஷன் அமைப்பினால் ஹல்முனை அல் ஹாமியா அரபு கல்லூரிக்கு பொதுக்கிணரை வழங்கி வைப்போம் கல்முனை ராஜ்மத் பவுண்டேஷன் அமைப்பின் மூலம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பல ஊர்களுக்கு பலதரப்பட்ட மனிதநேயப் பணிகள் செய்து வருகின்றனர் அந்த வகையில் சமீப காலமாக நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து நீர்ப்பற்றாக்குறை நீர் கட்டண அதிகரிப்பினால் ஏற்பட்ட சிதமங்கள் சம்பந்தமாக பொதுக்குணர் ஒன்றை கல்முனை அல்ஹாமியா அறுப்பு கல்லூரியை அமைத்து தருமாறு கல்லூரியின் முன்னாள் அதிபர் ஹாபூர் மௌலவே கேட்டுக்கொண்டார் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ராஜ்மத் பவுண்டேஷன் அமைப்பின் ஸ்தாபகரும் தலைவரும் கல்முனை மாநகர பிரதி தலைவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தீர்ப்பு மை மன்சூர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு மிகவும் குறுகிய நாட்களுக்கு இந்த பொதுக்கிணற்றை அமைத்து உத்தியபூர்வமாக திறந்து கல்லூரி நிர்வாகத்திடம் கையளித்து வைத்தனர் இப்படிப்பட்ட சேவைகள் செய்வதற்கு எமது பவுண்டேஷன் ஒன்றிணைந்து செயற்பட்டு வருவதாக பேரவையும் அதன் உறுப்பினர்களும் தமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துள்ளனர் மட்டக்கிளப்பெண் கல்குடாவில் கொலையில் முடிந்த வாய் தர்க்கம் பெண் உயிரிழப்போ மட்டக்கிழப்பு கல்குடா பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதல் காரணமாக பெண் ஒருவர் காயமிடந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் கல்குடா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பட்டியடிச்சீனை பிரதேசத்தில் குடும்ப தகராறு காரணமாக குறைத்த பெண் ஆயுதத்தினால் தாக்கப்பட்டுள்ளார் இதன்போது பலத்த காயமடைந்த பெண் வாலச்சீனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனொன்றை உயிரிழந்திருக்கின்றார் சர்வதேச விமான நிறுவனங்கள் இலங்கையில் சேவையை விஸ்தரிக்க உள்ளன அடுத்த மாதம் தொடக்கம் பல ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் கொழும்புக்கு பறக்க திட்டமிட்டுள்ளதனால் இலங்கை சுற்றுலாத்துறையானது குளிர்காலத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை கொண்டுள்ளது நவம்பர் முதல் வாரத்தில் சுவிஸ் ஓய்வு விமான நிறுவனமான பிரெஞ்சு கொடி கேரியர் ஏர் ஃபிரான்ஸ் டச் கொடி கேரியர் ராயல் டச் ஏர்லன்ஸ் மற்றும் ரஷ்யாவின் மிகப்பெரிய ஏர்லன்ஸ் ஆகியவை கொழும்பு சேவையை முன்னெடுக்க உள்ளன இலங்கையில் விமான சேவையை மீண்டும் தொடங்குவதே குளிர்கால பயண பருவத்திற்குரிய நேரத்தில் இந்த துறையை மீட்டெடுக்க சுற்றுலா அமைச்சின் சர்வதேச முயற்சிகளின் பிரதிபலிப்பாகும் ஏர் பிரான்ஸ் மற்றும் ஏர்லைன்ஸ் ஆகியவை நவம்பர் நான்காம் திகதி கொழும்பு செபியை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் அறிவித்திருந்தார் ஏர் பிரான்ஸ் மற்றும் கேஎல்எம் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒவ்வொரு வாரமும் நான்கு விமானங்களை கொழும்புக்கு இயக்க உள்ளன இதை எதிர்வரும் குளிர்காலத்தில் அதிக ஐரோப்பிய பார்வைகளை ஈர்க்கும் என்றும் இலங்கையின் திறனை குறைக்கின்றது ரஷ்யாவின் மிகப்பெரிய பட்டய விமான நிறுவனமான அசீர் ஏஆர் வாரத்தில் நான்கு விமானங்கள் கொழும்பில் நவம்பர் மூன்று தொடக்கம் முன்னெடுக்க உள்ளது முட்டை தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் முட்டைக்கான கட்டுப்பாட்டு விலை மற்றும் விலங்கு உணவு தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் தத்நாயக் அறிவித்துள்ளார் சுமார் ஐம்பது விதமான முட்டை உற்பத்தியாளர்கள் முட்டை உற்பத்தியை கைவிட்டுள்ளனர் அண்மை காலங்களில் முட்டை விலை கடுமையாக உயர்ந்து வந்தமையினால் அதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்தது இந்த கட்டுப்பாட்டு விலை மூலம் ஏற்படும் நஷ்டம் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் இறைச்சிக்காக கால்நடைகளை விற்பனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கூலி இறைச்சியின் விலை குறைந்திருப்பதுடன் ஒரு கிலோகிராம் கூலி இறைச்சியின் விலை ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி இருநூறுபா வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அடக்குமுறைகளுக்கு எதிரான பிரகடனத்தில் அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் கைச்சாத்தம் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் உட்பட பல தரப்புகள் ஒன்றிணைந்து ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒன்றிணைந்த பிரகடனத்தில் கொழும்பில் என்று கையொப்பமிட்டனர் பயங்கரவாத சட்டம் உட்பட்ட ஒடுக்குமுறையான சட்டங்கள் ரத்து செய்தல் இந்த சட்டங்களுக்கு கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்தல் உட்பட்ட ஆறு விடியங்கள் இந்த பிரகடனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன ஆர்ப்பாட்டங்களின் போது முன்னெடுக்கப்பட்டவர்கள் கைது நடவடிக்கைகளுக்கும் இந்த பிரகடனத்தின் ஊடாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளன நன்றி